என்ன கடவுளாம் குஷ்டரோகத்தை நீக்கள் அழுந்து புலம்பினான் அது எலிசாவுக்கு தெரிய வந்தது. எலிசா நாகமானை என்னிடம் அழைத்து வார்கள் என்று சொன்னான். நாகமான் ரதங்களோடும் குதிரைகளோடும் காணிக்கைகளோடும் எலிசாவுடைய வாசற்படியில் வந்து நின்றார். எலிசாவுடைய வேலை கண்ணி அனுப்பி நீயோதனும் எழுதலையும் முழங்கியால சொன்னான். நாகமனுக்கு கோபம் வந்தது. சீரிய கேஸ் இல்லாத தண்ணியா அது இஷ்ட வேலை இருக்கிறது. நாகமானுடைய வேலைக்காரன் கிட்ட வந்து பெரிய விஷயமாக செய்திருப்பு அல்லவா, சின்ன விஷயம்தான். நாகமான் திரும்பி போனான் யோர்தானுக்கு. யோர்தானில் ஏழு தடவை மூழ்கி எழும்போது குஷ்டரோ நீங்கி விட்டது. இஸ்ரவேல் தேவனே மெய்யான தெய்வம் என்று சொன்னான். எலிசாவுக்கு காணிக்கைகளை வந்து கொடுத்தான். எலிசா வாங்கவில்லை. எலிசாவுடைய வேலைக்காரன் பின்தொடர்ந்து காணிக்கைகளை வாங்கி கொண்டு வந்தான். அது எலிசாவுக்கு தெரிய வந்தது. எலிசா எங்கு போய் வந்தாய் கேட்டான். நான் இங்கே என்னேன் போய் சொல்லிவிட்டேன். நாகமானுக்கு வந்த குஷ்டரோகம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் மற்றும் என்று சாபம் விட்டு